பள்ளி முடிந்து டிராக்டரில் லிப்ட் கேட்டு வந்த மாணவன் டிராக்டர் குலுங்கிய போது கீழே விழுந்து டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்துள்ளது. திருவண்ணாமலை அடுத்த வேடியப்பனூர் கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளி வெங்கடேசன் என்பவரது மகனான சந்தோஷ் அரசு சண்முகா பள்ளியில் 11 வகுப்பு படித்து வந்தான். நேற்று மாலை பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் தேவனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் டிராக்டரில் லிப்ட் கேட்டு வந்துள்ளான். டிரைவரான வெங்கடேஷ் அருகில் அமர்ந்து வந்த போது டிராக்டர் குலுங்கியதில் சந்தோஷ் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். இதில் டிராக்டரின் பின்புறம் உள்ள டிரெய்லர் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். இதை பார்த்த டிரைவர் வெங்கடேஷ் தப்பி ஓடிவிட்டான். சம்பவ இடத்திற்கு சென்ற திருவண்ணாமலை கிராமிய போலீசார் மாணவன் சந்தோஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த சிறுவனின் பெற்றோர் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவனின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இதற்கிடையே தப்பி ஓடிய டிராக்டரின் உரிமையாளரும் ஓட்டுநருமான வெங்கடேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெங்கடேஷ் சட்டவிரோதமாக ஏரியில் இருந்து மண் அள்ளிவிட்டு வந்தபோது சிறுவன் சந்தோஷ் லிப்ட் கேட்டு ஏறியுள்ளது தெரியவந்தது. அந்த டிராக்டரும் பறிமுதல் செய்யப்பட்டது.